ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னா, மொத்தமாக மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் எது அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூ என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப்பில் பயங்கர வைரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாங் ஒன்று பரவிட்டுருக்கு, அந்த சாங்கோட பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணாவது என்ன அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்கிறா. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு ட்ரைபாட் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்ரைபாட் ஆர்டர் பண்ணி ஆக்சுவலாக வந்துருச்சு. இந்த ட்ரைபாட் வந்து நேற்று தான் என் கைக்கே வந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் மட்டும் நான் பார்த்துட்டு போயிடலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ட்ரைபாடு. இது வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பேக் நல்லா இருக்கு. ட்ரைபாடுக்காக தான் இந்த பேக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட ட்ரைபாடு. இந்த ட்ரைபாடோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ராயல் கலராக தான் இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஹோல்டர்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோல்டர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவில் இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த சைடு வந்து ஸ்க்ரூ பண்ணிங்கனாலே போதும், இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து நீங்கள் இப்படியும் வந்து மாட்டிக்கலாம். இது வந்து டிஎஸ்எல்ஆருக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரைபாடில் வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை லூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இது பாருங்க, இதுலேயே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் படி இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 4000 ரூபீஸ். பட் ஆனால் 77% டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு வந்து 900 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 100% ஒரு வர்த்தபிளான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ட்ரைபாடை வந்து பார்த்துட்டோம். இதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா, இந்த ஒரு சாங் வந்து பயங்கரமாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ப்ளே பண்றேன், நீங்களே பாருங்க. இந்த சாங்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடினது யார் அப்படின்னா, ஒரு 7 வயசு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட தம்பியை வந்து தூங்க வைக்கிறதுக்காக காமெடியாக வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கு. ஸோ அது வந்து திடீர்னு சோஷியல் மீடியாவில் வந்து அதோட ஆடியோ மட்டும் லீக் ஆகிட்டதுக்கப்புறமா அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் அதுக்கடுத்து ஜப்பானில் வந்து ஆனிமேட் பண்ண ஒரு கார்ட்டூனோட சேர்த்து இந்த ஆடியோ மெர்ச் பண்ணவொடனே இது வந்து பயங்கர வைரலாக வந்து போயிடுச்சு. உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இது பிடிக்காது. டிஆரோட பாட்டோட இந்த சாங் வந்து மெர்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் செட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா அப்படின்ற இந்த பொண்ணு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த பொண்ணு ரீசெண்டா இந்த கொரோனா டைம்ல இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம். பட் ஆனா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை எது அப்படின்னா இன்டர்நெட் தான். பட் ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு வருமானமே 500 ரூபாயிலிருந்து ஒரு 400-500 தான் வருது. அதுவும் வந்து கடன்லேயே போயிருது அப்படின்றதுனால அப்பாவால் ரீசார்ஜ் பண்ண முடியல இந்த பொண்ணுக்காக. ஸோ அதனால இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏன்னா கிளாஸும் வந்து அட்டன் பண்ணாமல் போயிருக்கு. இந்த பொண்ணு வந்து 98.5% வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு வந்து டெல்லியில் இருக்க ஒரு பெரிய காலேஜ்லேருந்து இந்த பொண்ணுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு. ஸோ அந்த காலேஜில் 98.5% இந்த பொண்ணு வந்து மார்க் வாங்கியிருக்கா. அப்படி இருந்தாலுமே இந்த பொண்ணோட ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து கொரோனா டைமில் வந்து செல்லுபடி ஆகலை. அந்த டைமில் வந்து இவங்க அப்பா வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் பணம் வந்து காலேஜ் கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஸோ ஸ்காலர்ஷிப்பாக வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு வந்து அப்பாவோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், இல்லை அந்த பொண்ணு உயிரோடவாது இருந்திருக்கலாம். அதை தவிர்த்து
இந்த மாதிரி இறந்து போறது அப்படின்றது கண்டிப்பா அவங்க அப்பா கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டாரு. இதுக்கு வந்து பேசாம அந்த ஃபீஸே கட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. சரி, இந்த பொண்ணோட இழப்புக்கு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட அரசாங்கம் தான் இது காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற ஒன்றே மோஸ்ட்லி வைக்கிறது கிடையாது. இதுவே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தாக்கா கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவில் ஒரு 4000 ரூபா கட்டினாலே வந்து வருஷம் ஃபுல்லாக போயிடும். பட் ஆனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பொறுத்த அளவில் அவங்க வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால அவங்க பண்ற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்ற ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா வந்து 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு டேர்ம் ஃபீஸ் அப்படின்ற ஒன்று வந்து வாங்கி தான் ஆகணும். அவங்க வந்து கிளாஸஸ் வந்து நடத்தினால் மட்டும்தான் நம்ம இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து எனக்கா இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற பேர்ல பசங்களுக்கு, அவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா, பசங்க யாருமே இதை கவனிக்க மாட்டாங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே கூட கிளாஸ் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, காலேஜ் ஃபீஸும் ஸ்கூல் ஃபீஸும் வந்து இவங்க கரெக்டாக கட்டணும் அப்படின்றதுனால தான். ஸோ இப்போ வந்து நான் இப்போ சொல்ல வர ஒரு விஷயம் அப்படின்னா, பணக்காரங்களால இந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியும், பட் ஆனால் ஏழைங்களால ஏதாவது கட்ட முடியுமா? இதுக்கு நம்மளால நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிளானுமே பண்ணல. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், சைக்கிள்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த லேப்டாப்பையும் சைக்கிளையும் வாங்கின நபர்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் தான். அதை வாங்காதவங்க வந்து இன்னும் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேப்டாப் எல்லாமே யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லலாம், நாங்கள் எந்த எஜுகேஷனுக்காக நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு ஸ்காலர்ஷிப் கூட வழங்காத ஒரு கொரோனா டைமில் உலகமே வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் எஜுகேஷன் லெவலில் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் வந்து பேருக்கா நம்ம கவர்மெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு இப்போ வந்து பணக்காரங்க வந்து ஃபீஸ் கட்டிடலாம், பட் ஆனால் ஏழைங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது இல்லையா. ஸோ அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பேருக்கா கிட்டத்தட்ட 38,000 கோடி கிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து பேருக்கா நிறையவே செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. மக்களோட பணத்தை எடுத்து அவர் அங்கங்கே வந்து பேருக்கா நிறையவே செலவு பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும் போது அவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் லெவலில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் வழங்கி அவங்களோட படிப்பின் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம், பட் ஆனால் பார்க்கல. ஸோ அதனால தான் நடந்த ஒரு உயிரிழப்பு தான் இது. இவன் எதுக்காக இதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க 100%-ல் பேர் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப வந்து வெல்டு செட்டிலரான ஒரு ஃபேமிலியாக கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு வந்து நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து பற்றி இப்போ நம்ம பேசாமல் விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுவும் வந்து பார்த்தாக்கா சும்மாவே நம்ம கவர்மெண்ட் வந்து இதெல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க பெரிய விஷயமா. ஆனால் அப்படி இருக்கும் போதுமே பிக்பாஸ் வேறு இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால, இப்போ பிக்பாஸ்னால நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து அலட்சியமாக விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிக்பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவில் 100 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 செலிபிரிட்டிஸை உள்ள விட்டு அவங்களோட சண்டையை பார்க்குறதுக்கே நம்ம எல்லாருமே இவ்வளோ ஆர்வமாக இருக்கும். இதெல்லாத்தையும் இந்த ஆர்வத்தை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து குரல் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நான் மட்டும் சொல்ல, தயவு செஞ்சு வந்து நீங்களும் இதை பற்றி நிறைய பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க. கண்டிப்பாக பெரிய ஆளுங்களுக்கு வந்து கேட்குற லெவலுக்கு பேசுங்க. கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் யாருக்காக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் மட்டும் இல்லை, இந்த பொண்ணு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னது சரியா இல்லை தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்களோ இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நான் குறிப்பிட்டு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.